ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் கதை போமா. பொன்னியின் செல்வன் கதையில் வந்தியத்தேவர் காஞ்சிபுரத்துலேருந்து தஞ்சையை நோக்கி போய்கிட்டு இருக்காரு ஒரு வேலையை முடிக்கிறதுக்காக. அதுக்கிடையில் யாரெல்லாம் மீட் பண்ணாரு, என்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு, என்ன ரகசியம்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு, இப்போ எப்படி குடந்தை ஜோதிடர் வீட்டுக்கு வந்திருக்காரு, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்தியத்தேவன் குடந்தை ஜோதிடர் வீட்டுக்கு வெளியில் நிற்கிறான். குடந்தை ஜோதிடர் வானதியையும் குந்தவையும் வழி அனுப்புறதுக்காக வெளியில் வந்திருக்காரு. வானதியும் குந்தவையும் ரதத்தில் ஏறி போயிட்டாங்க. வந்தியத்தேவனை பார்த்துட்டு உள்ளவா அப்பனே அப்படின்னு சொல்லி குடந்தை ஜோதிடர் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. போனதும் வந்தியத்தேவன் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஜோதிடர் வந்து வந்தியத்தேவனை பார்த்து கேட்குறாரு, யாரப்பா நீ எதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேட்டதும் உடனே வந்தியத்தேவன், நீங்களே உங்களை எதுக்காக பார்க்க வந்திருக்கேன்னு ஜாதகம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னதும், நானே என்னோடய ஜாதகம் பார்த்தேன்னா எனக்கு யார் தட்சணை கொடுப்பான்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே சின்னதாக வந்தியத்தேவன் சிரிச்சுட்டு, ஆமாம் இப்போ இங்கேருந்து கிளம்புனாங்களே ரெண்டு பேர், அவங்க யார் அப்படின்னு கேட்குறாரு. ஓ இப்போ புழுதி கிளம்புனாங்களே ரதத்தில், அவங்கள பற்றி கேட்குறையா அப்படின்னு ஜோதிடர் கேட்க, ஆமாம் அவங்கள பற்றி தான் கேட்குறேன் அப்படின்னு வந்தியத்தேவன் ஆர்வமாக கேட்க, உடனே குடந்தை ஜோதிடர் சொல்கிறாரு, அவங்களா அவங்க ரெண்டு பெண்மணிகள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்தியத்தேவன், பொண்ணுங்கன்னு எனக்கு தெரியாதா, பொண்ணுக்கும் ஆணுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்காக நான் இருக்கேன், பொண்ணுங்க ஆண் வேடம் போட்டிருந்தா கூட என்னால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் சொல்கிறாரு. அவங்க யார் என்ன ஜாதின்னு கேட்குறேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னதும் உடனே ஜோஷியர் சொல்கிறாரு, ஓ அதை கேட்குறியா, பெண்களில் பத்மினி, சித்தினி, காந்தர்வி, வித்யாதரி அப்படின்னு நாலு ஜாதி இருக்குது அப்படின்னு சொன்னதும், கடவுளே அப்படின்றாரு. ஏன்பா அப்படின்னு ஜோஷியர் கேட்டதும், நான் கடவுளை தானே கூப்பிட்டேன், நீங்கள் எது கேட்குறீங்க என்னென்னு அப்படின்னு கேட்டதும் ஜோஷியர், கடவுள் சர்வாந்தர் யாமி அப்படின்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா, பெரியவங்க கூட சகவாசம் இல்லை போலையே அவ்வளவா உனக்கு, எனக்குள்ளே இருக்கிறதும் கடவுள் தான், உனக்குள்ளே இருக்கிறதும் கடவுள் தான், நீ இழுத்துக்கிட்டு உள்ளே வந்தியே ஒரு சீடை, என்னோட சீடை அவனுக்குள்ளே இருக்கிறதும் கடவுள் தான் அப்படின்னு சொன்னதும் வந்தியத்தேவன், போது நிறுத்துங்க அப்படிங்கிறாரு. இத்தனை நேரம் என்னை பேச சொன்னதும் கடவுள் தான், இப்போ என்னை நிறுத்த சொல்கிறதும் கடவுள் தான் அப்படின்னு ஜோதிடர் சொல்ல, இப்போ இங்கேருந்து போனாங்கல்ல ஜோதிடரே, அந்த பொண்ணுங்க யார், எந்த ஊர், என்ன குலம், என்ன பேர் அப்படின்னு கேட்குறேன். இப்போ வந்து சுற்றி வளைக்காமல் ஜோசியர் நேராக சொல்கிறாரு மறுமொழி, தம்பி இதை கேளு, ஜோதிடர் வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க போவாங்க, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட நான் சொல்லக்கூடாது, நான் சொல்லவும் மாட்டேன், இப்போ வந்துட்டு போனவங்களை பற்றி உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், வேறு யாராவது நீ யாருன்னு கேட்டாலும் உன்னை பற்றியும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதும், ஓ ஆழ்வார்க்கடியான் நம்பி உங்களை பற்றி சொன்னதெல்லாம் உண்மைதான் போலையே அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் சொல்கிறாரு. ஆழ்வார்க்கடியானா அது யார் அப்படின்னு சொல்லி ஜோஷியர் கேட்க, உங்களுக்கு தெரியாதா, உங்களை ரொம்ப தெரிஞ்ச மாதிரியில் அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னதும், ஆழ்வார்க்கடியான் நம்பி பேர் கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல, ஒருவேளை ஆளை பார்த்தா தெரியும் போல, ஏதாவது நீ அவரை பற்றி சொல்ல அடையாளம் சொல்ல அப்படின்னு கேட்டதும், தட்டையாக இருப்பார், குட்டையாக இருப்பார், முன்குடுமி வச்சிட்ருப்பார், இளந்தொந்தையில் வேட்டி கட்டியிருப்பார், இறுக்கி சந்தனம் குலைச்சி உடம்பெல்லாம் பூசியிருப்பார், சைவர்களை கண்டால் சண்டைக்கு போயிடுவார், அத்வைதர்களை கண்டால் அடிக்க போயிடுவார், சற்று முன்ன நீங்கள் சொன்னீங்களே நீயும் கடவுள் நானும் கடவுள் அப்படின்னு, இதை கேட்டிருந்தாருன்னா ஆழ்வார்க்கடியான் நம்பி கடவுள் இன்னொரு கடவுளை தாக்குறாரு அப்படின்னு உங்களை தடியால் அடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓ தம்பி நீ சொல்கிறத பார்த்தா திருமலையப்பனை பற்றி சொல்கிற போல் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஜோசியர். ஓ அவருக்கு இன்னொரு பேர் இருக்கா இப்படி அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னதும், ஊருக்கு ஒரு பேர் வச்சுக்குவார் அந்த வீர வைஷ்ணவர், ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவார், சமயத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுவார், சொல்கிறதுல பாதி பொய் இருக்கும், பாதியில் உண்மையும் கற்பனையும் கலந்துருக்கும், ரொம்ப பொல்லாத மனுஷன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னதும், அப்படி சொல்ல முடியாது, நல்லவனுக்கு நல்லவன், பொல்லாதவனுக்கு பொல்லாதவன் அப்படிங்கிறாரு ஜோஷியர். அவரோட பேச்சை நம்பி ஒன்றும் செய்ய முடியாதுன்றீங்க அப்படின்னு சொன்னதும், நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் அந்தந்த பேச்சை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஜோசியர் சொன்னதும், வந்தியத்தேவன் உங்களை போய் பார்க்க சொல்லி அவர் தான் சொன்னார், உங்ககிட்ட குறி கேட்க சொல்லி ஜோசியம் கேட்க சொல்லி அவர் தான் சொன்னார் அப்படின்னு சொன்னதும், ஜோசியர் உடனே அதான் நான் சொன்னேங்களே பாதி உண்மை சொல்லுவான் அதில் இது வரும்பா அப்படின்னு சொல்லி ஜோசியர் சொல்கிறாரு. அப்படின்னா எனக்கு ஒரு ஆறுடம் சொல்லுங்கள், எனக்கு வேறு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும், அப்படி என்ன அவசரமான வேலை உனக்கு அப்படின்னு சொல்லி ஜோசியர் கேட்குறாரு. அதையும் நீங்களே சொல்லுங்கள்,
உங்கள் ஜோசியத்தில் பார்த்து அப்படின்னு சொன்னதும், ஜோசியம் பார்க்கணுன்னா ஒன்று பேர் தெரியணும், ஊர் தெரியணும், இல்லை நட்சத்திரமாவது தெரியணும், பிறந்த தேதியாவது தெரியணும் அப்படின்னு சொல்லி ஜோசியர் வந்தியத்தேவன்கிட்ட சொல்கிறாரு. நான் வந்தியத்தேவன் அப்படின்னு சொன்னதும், ஓ வானர்க்குள்ள வந்தியத்தேவனா நீ அப்படின்னு வந்து இப்போ தான் கேட்குறாரு. இப்போ தான் அது வந்தியத்தேவன் ஜோசியருக்கு தெரிஞ்சிருக்கு. இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா, உன்னோட ஜாதகம் என்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிக்கிட்ட போகிறாரு. என்னோட ஜாதகம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டதும், எங்களுக்கு என்னப்பா வேலை, எல்லா மன்னர்களோட பெரிய மன்னர்களோட இல்லை பெரிய குலத்தோட பொண்ணுங்களோடதையும் பசங்களோட ஜாதகத்தையும் வச்சுக்கிறது தான் எங்களுக்கு வந்து வழக்கம் அப்படின்னு சொல்லி ஜோசியர் சொல்கிறாரு. அப்புறம் ஏன் என்னோட ஜாதகத்தை வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டதும், அட என்னப்பா இப்படி சொல்லிட்டேன், உங்கள் குலம் எப்பேற்பட்ட குலம், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசுகிறாரு வந்தியத்தேவனோட குலத்தை பற்றி ஜோதிடர். என்னை பற்றி சொல்லுங்க அப்படின்னு ஜோதிடர்கிட்ட வந்தியத்தேவன் கேட்குறாரு. நீ நாளுக்கு நாள் உயர்வ, உன்னோட ஜாதகம் நல்ல ஜாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன்கிட்ட ஜோதிடர் சொல்கிறாரு. ஏதாவது குறிப்பாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னதும், நீ குறிப்பாக கேட்டால் தானே நான் குறிப்பாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் தஞ்சாவூருக்கு ஒரு வேலையாக போகிறேன், அது வந்து நல்லபடியாக முடியுமா அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் கேட்குறாரு ஜோதிடர்கிட்ட. ஜோதிடர் உடனே, நீ உன்னோட விஷயமா போனா நல்லபடியாக முடியும், ஆனால் மற்றவங்களோட விஷயமா போகிற அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு ஜோதிடர். நீங்கள் ரொம்ப சாமர்த்தியசாலி தான் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் சொல்கிறாரு. சரி சொல்கிறேன், நான் தஞ்சாவூருக்கு சக்கரவர்த்தியை பார்க்க போய்கிட்டு இருக்கேன், இது நடக்குமா நல்லபடியா அப்படின்னு கேட்குறாரு. என்னை விட ரெண்டு பேர் ஜோஷியம் நல்லா தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னதும், யாரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டது. சின்ன பழுவேட்டரையர், பெரிய பழுவேட்டரையர்னு ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்கள போய் கேளுங்க, அவர் நல்லா சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னதும், உடனே வந்தியத்தேவன் நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு, சக்கரவர்த்தி உடல்நல ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு வந்தியத்தேவன். எல்லாரும் ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்கிறதையும் நம்பாத, வெளியில் போயும் இதை பற்றி சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு ஜோசியர். சக்கரவர்த்திக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்த பட்டம் யாருக்கு வரும் அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்க, அடுத்த பட்டம் உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை, நாமே அதை பற்றி கவலைப்படணும் அப்படிங்கிறாரு ஜோசியர். உடனே வந்தியத்தேவன், அதை சொல்லுங்க, அதை பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும், சரி காஞ்சிபுரத்தில் இருக்காரு ஆதித்த கரிகாலர் இளவரசர், அவரோட ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டதும், அவரோட ஜாதகம் என்கிட்ட இல்லைப்பா பார்த்து தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு ஜோசியர். சரி மதுராந்தகன் பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் கேட்குறாரு. மதுராந்தகனோட ஜாதகம் வந்து வித்தியாசமாக இருக்குது, பெண்களை ஒத்ததாக இருக்குது. பின்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து இன்னொருத்தரோட ஆதிக்கத்து கீழே தான் உட்பட்டிருப்பார் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஜாதகத்தில் சொல்லுது அப்படின்னு சொல்லி ஜோசியர் சொன்னதும், இப்போ கூட சோழ நாடு பெண்ணரசு கீழே தான் நடப்பிருது அப்படின்னு சொல்கிறாங்களே, கொள்ளிடத்துக்கு வடக்கெல்லாம் அப்படி தானே பேசிக்கிறாங்க அப்படின்னு வந்து ஜோசியர் சொன்னதும், யாரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதும், பழுவேட்டரோடைய மனைவி இருக்காங்க இல்லையா இளம் ராணி, அவங்களுக்கு கீழே தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜோசியர் சொன்னதும், நான் வேற ஏதோ கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் சொல்கிறார். என்ன கேள்விப்பட்ட அப்படின்னு ஜோசியர் கேட்க, சக்கரவர்த்தியோட பொண்ணு இருக்காங்க இல்லையா குந்தவை, அவங்களுக்கு கீழே தான் இது எல்லாமே நடக்குது, ஆட்சியே நடக்குது அப்படின்னுல நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாரு வந்தியத்தேவன். உடனே ஜோதிடர் வந்து வந்தியத்தேவனை பார்க்குறாரு, முகத்தை பார்க்குறாரு உத்து. ஒருவேளை இங்கிருந்து கிளம்புனவங்க குந்தவை தான் தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறானோ இவன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்க்குறாரு. முகத்தில் அந்த மாதிரி எதுவும் அறிகுறி தெரியல. அப்பனா வந்தியத்தேவனுக்கு இதுதான் குந்தவை இதுதான் வானதிங்கிறது தெரியலை. இல்லை தம்பி அதெல்லாம் தப்பு, சோழ சக்கரவர்த்தி தஞ்சாவூரில் இருக்காரு, குந்தவை பழையாறில் இருக்காங்க. அப்புறம் ஏதோ சொல்ல வந்துட்டு நிறுத்திட்டார். உடனே என்ன என்ன சொல்ல வந்தீங்க, ஏன் நிறுத்திட்டீங்க அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்க, பகலில் பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரியில் அது கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜோசியர் சொன்னார். ஆனாலும் உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, இப்போது சக்கரவர்த்தியோட அதிகாரம் எல்லாமே வந்து பழுவேட்டரர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஜோசியர். சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் வந்து ஜோசியர் வந்து உத்து பார்க்குறார் வந்தியத்தேவனை. வந்தியத்தேவன் உடனே, ஜோதிடர்னாலாம் பழுவேட்டரோட ஒற்றன் கிடையாது, நீங்கள் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல எங்களோட குலத்தை பற்றி, அப்புறம் ஏன் நீங்கள் இப்படி சந்தேகப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சரி சோழ வம்சத்தோட வருங்காலம் தான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னதும், காவிரி ஆற்றில் வெள்ளம் புது வெள்ளம் வரப்போகுது, அந்த வெள்ளம் எப்படி நாளுக்கு நாள் பெருகுமோ அந்த மாதிரி இந்த வம்சம்
நல்ல பெரிய வம்சமாக மகாராஜ்யமாக உருவாகும் அப்படின்னு சொல்லி ஜோஷியர் சொல்கிறாரு வந்தியத்தேவன் கிட்ட. சரி இன்னொரு விஷயம் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப நாளாக ஆசை கடல் பயணம் போகணும்னு, அது நடக்குமா அப்படின்னு கேட்டதும், உனக்கு எல்லாமே நல்லா இருக்கு, நீ குதிரையில் போக, ரதத்தில் போக, அதே மாதிரி யானையில் போக, கடல்லையும் போகிற பிரயாணம் இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒன்று சொல்லிடுங்களேன், இந்த ஈழத்தில் போர் நடந்துட்டுருக்குல்ல, அருண்மொழிவர்மர் இருக்கார்ல, அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னதும், ஒரு காதலன் காதலி எப்படியெல்லாம் வர்ணிப்பாரோ அந்த அளவுக்கு புகழ்ந்து ஜோதிடர் வந்து அருண்மொழிவர்மனை பற்றி சொல்கிறாரு. அவரோட அழகு, அவரோட வீரம் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இது கேட்டதும் வந்தியத்தேவன் உடனே, இவ்வளோ வர்ணிக்கிறீங்களே அவரை பற்றி அப்படின்னு சொன்னதும், நீலாம் இளம் வயது பையன், அவரை பார்த்து வந்து நீ தெரிஞ்சிக்க நிறைய விஷயம் அப்படின்னு சொல்லி அறிவுரையும் சொல்கிறாரு. அதுக்குண்டான அவசியம் வந்துச்சுன்னா நானும் கற்றுக்கிறேன் அவர்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வந்தியத்தேவன் கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி ஜோஷியம் பார்த்தாரு இல்லையா, தட்சணை கொடுக்கணும்ல, தங்க காசுகளை எடுத்து கொடுக்குறாரு. உடனே ஜோஷியர் பாராட்டுறாரு, வானர் குலம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அவங்களோட குடைத்தன்மை வந்து இன்னமும் போகவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த குலத்தை பற்றி பெருமையாக பேசுகிறாரு. இதுக்கப்புறம் வந்தியத்தேவன் இங்கேருந்து எங்கே கிளம்புறாரு, எந்த வழியாக போக போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.